ஹே காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். தீபாவளி வந்தாச்சு, ஸோ அதனால் பட்டாசுலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதுக்காக நான் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பூ கடைக்கு தான் வந்து போயிருந்தேன். இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்வே பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே வந்து இருக்குது. இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் ரேட்லேயே வந்து நம்மளுக்கு எல்லா பட்டாசும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எம்ஆர்பியிலேருந்து ஒரு 40-35 அந்த டிஸ்கவுண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே தான் வந்து போயிருந்தேன். இதுதான் அந்த பூக்கடை அந்த ஸ்ட்ரீட். ஸோ இதில் கொஞ்ச தூரம் நடந்து போனாலே வந்து வந்துடும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஆக்சுவலாக இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால உள்ளே போய் பார்த்து நம்மளால் வந்து எடுக்க முடியல. வெளியில் வந்து சாம்பிள் வச்சுருந்தாங்க, ஸோ அந்த சாம்பிள்ஸ்லேயே பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன பட்டாஸ்லாம் வாங்கியிருந்தேன்றதை வந்து காமிக்கிறேன். எம்ஆர்பி வித் அவங்க என்ன டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க அந்த ரேட்டையும் நான் வந்து டிஸ்பிளேயில் வந்து கொடுக்குறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த பாம்பு மத்தாப் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு பாக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு வந்து தெரில, நான் சைடில் வந்து கொடுக்குறேன். இதில் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வந்து இருக்குது. சின்ன வயசுலலாம் கொளுத்திருக்கோம்ல, கொளுத்தி போட்டால் அப்படியே கருப்பு கலரில் வருமே, அதுதான் இது. இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டில் கலர் ஃபாக் ஃபவுண்டன். இதுலேருந்து வந்து அந்த கலர் வந்து வரும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து நைட் டைமில் தான் வந்து இந்த கலர்லாம் வந்து வைப்பாங்க, பிகாஸ் அப்போ தான் வந்து நல்ல கலர் வந்து தெரியும் அப்படின்ட்டு. பட் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, டே டைமில் வந்து வைங்க, அப்போ தான் கலர் வந்து தெரியும். நைட் டைமில் வச்சிங்கன்னா ஒன்றுமே வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் போன வருஷம் வரைக்கும் நைட் டைமில் தான் வந்து வச்சுட்டு இருந்தேன், இதே எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ இது வந்து குட்டி கலர்ஸு. இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 304 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட எம்ஆர்பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்டில் தான், இதுவும் வந்து இந்த ஸ்கை ஷாட் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. மேலே ஒன்று புஷ் பண்ண மாதிரி வரும், அப்படின்லாம் மேலே போய் வந்து வெடிக்கும், சரியாக வந்து தெரியல. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 520 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. 10 பீசஸ் வந்து இருக்கும் இதில், கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம 2 வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டேமோ. இது ஆக்சுவலாக நைட் இப்போ வந்து 4:30 மணி, நான் இப்போ உட்காந்து வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கை கோல்டு கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி, அதாவது ஸ்கை ஷார்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம கீழே வச்சோன்னா மேலே போய் வந்து வெடிக்கிற ஷார்ட்டு. பட் ரொம்ப வந்து மேலே வந்து போகாது, ஒரு பிகாஸ் இது வந்து சின்னது இல்லையா, ஓரளவுக்கு தான் வந்து மேலே போகும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய பார்ட், புஷ்பானம். நான் வந்து இந்த புஷ்பானம், கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் போக மாட்டேன். புஷ்பானம் அப்புறம் வந்து கம்பி மத்தாப்பு, அதோடு வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் வைப்பேன். பட் ரொம்ப என்ன சொல்கிறது, கூட ஒரு ஆள் வச்சுட்டு அப்படி தான் போய் வந்து வைப்பேன். இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி தான் வந்துருந்தது, சரியாக வந்து பேக் பண்ணாமல் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட், இது வந்து சாரி பேக் பண்ணல, இல்லை இது வந்து இங்கே பிஞ்சிருக்கு போல். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 பீசஸ் வந்து இருக்கும். குட்டி புஷ்பானம் தான், லைக் இந்த சைஸ். 696 ருபீஸ் அப்படின்னு வந்து இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாட்டி. இந்த ஜாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் தான். 120 சென்டிமீட்டர் ஜாட்டி, கொஞ்சம் பெரிய ஜாட்டியாகவே வந்து இருக்குது. ஸ்டாண்டர்ட் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராக்கெட், இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 பீசஸ் வந்து வருது. இதோட எம்ஆர்பி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 275 ருபீஸ் வருது இதோட எம்ஆர்பி. இதை நம்ம வந்து ஒரு 120 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருப்போம் நான் நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து குட்டி 15 சென்டிமீட்டர் வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்டாண்டர்டில் வந்து கம்பி மத்தாப்பு. இந்த கம்பி மத்தாப்பு ரெண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ் எம்ஆர்பி. நான் வந்து சொல்கிறது 149 ருபீஸ் எம்ஆர்பி, பட் இதோட ஆக்சுவல் ரேட் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட ரேட் வந்து 169 ருபீஸ். இது ஒரு பாக்ஸ் ரேட் வந்து 169 ருபீஸ். இதோட ஆக்சுவல் ரேட் வந்து இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த குழந்தைங்களாம் வந்துருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த கம்பி மத்தாப்பு தரதே வந்து பயமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மத்தாப்பு வந்து கொடுக்கலாம். இதுவும் வந்து இந்த கம்பி மத்தாப்பு மாதிரி தான், லைக் ஸ்பார்க்லாம் வந்து வரும், பட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக வந்து வராது. தாராளமாக குழந்தைங்களெல்லாம் கொடுத்து வந்து விளையாட வைக்கலாம். ஸோ இதில் வந்து 3 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு பாக்ஸோட ரேட் வந்து இதோட எம்ஆர்பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 370 ருபீஸ். இது ஒரு பாக்ஸோட ப்ரைஸு, பட் இதோட அவங்க என்ன ப்ரைஸில் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 ருபீஸில் வந்து கொடுத்தாங்க ஒரு பாக்ஸோட ப்ரைஸு. ஸோ இந்த 3 வந்து வாங்கிடணும். கொஞ்சம் இந்த மழை பெய்கிற சவுண்டு வந்து கேட்டால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மழை பெய்யுது, நான் இப்போ தான் உட்காந்து வீடியோ வந்து எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபாக், இது நம்ம வந்து கையில் வச்சே வந்து பண்ணலாம் அந்த மாதிரி இது. அண்ட் நீங்கள் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்டாக எல்லா இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி கிட்ட வந்து வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தள்ளி தான் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பீஸ் வந்து வரும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 744 வந்து போட்டிருக்கு, பட் இது வந்து நம்மளுக்கு 237 ருபீஸில் வந்து கொடுத்தாங்க. இது உள்ள வந்து 2 பீஸ் வந்து இருக்கும். இந்த 3 தான் வந்து வாங்கணும். ஏதாவது குட்டியாக ஒரு பட்டாஸ் கடை தீபாவளி வரைக்கும் வைக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு ஹோல்சேலாக பட்டாஸ்லாம் வாங்கி அது கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நல்ல ரேட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பெரிய புஷ்பானம் தான். இந்த பிராண்ட் நேம் வந்து வனிதா. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 660 ருபீஸ் வந்து போட்டிருக்கு. நல்ல பெரிய சைஸ் புஷ்பானம்னால ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் தாண்டி வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு பெரிய சைஸ் புஷ்பானம். இதில் எவ்வளோ பீசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ்லேருந்து 10 தான் வந்து இருக்கும். எவ்வளோ பீசஸ் இருக்குன்றது வந்து மென்ஷன் பண்ணல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பு. ஆல்மோஸ்ட் நான் உட்காந்தா என் ஹைட் கொஞ்சம் வர அளவுக்கு இருக்கிற கம்பி மத்தாப்பு. இந்த மாதிரி கூட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம், பிகாஸ் கையில் வந்து படாது, தூரமாக இருந்து வெடிச்சுட்டே வந்து வந்துடலாம். சின்ன வயசுலலாம் எங்களுக்கு அப்படிலாம் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு. இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 வந்து போட்டிருக்காங்க, பட் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 250-300 அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து வெடி வாங்கலை, பட் ஓரளவுக்கு வந்து வெடி வாங்கியிருக்கோம். அதாவது ஒரு வெடி தான் வந்து வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஷாட் தான், இந்த பண்டல் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதோட எம்ஆர்பி வந்து 860 ருபீஸ்னு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதோட ஆக்சுவலாக நம்ம வாங்கின ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நிறைய பேரால் இங்கேருந்து சிவகாசியில் போயிட்டு வந்து வாங்க முடியாது. சப்போஸ் இங்கேருந்து ஆர்டர் பண்ணால் கூட, இப்போ கூட நிறைய ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஆர்டர் பண்ணால் கூட அது வந்து கரெக்டாக வருமா வெடிக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும். ஸோ இங்கே சென்னையிலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹோல்சேல் ஷாப் வந்து இருக்குது. இதே மாதிரி இந்த ஷாப்புன்னு இல்லை, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே இதே மாதிரி நிறைய பட்டாஸ் கடை வந்து இருந்தது. அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயும் வந்து நிறைய இந்த மாதிரி பட்டாஸ் கடை வந்து இருந்தது. நீங்கள் சப்போஸ் பட்டாஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கே என்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்றதை கேட்டுக்கோங்க. எம்ஆர்பிலேருந்து எவ்வளோ நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ இதெல்லாம் அப்படின்றத வந்து ரேட் ஃபஸ்ட்டு வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போங்க. கூகுளில் போட்டாலே உங்களுக்கு நிறைய காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து வரும், அதிலெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போங்க. நான் வந்து இங்கே தான் போய் வாங்கியிருந்தேன். இதே ஷாப்பில் நீங்களும் போய் வந்து வாங்கலாம். இதே ஆஃபர் ரேட்டுக்கு தான் உங்களுக்கும் வந்து தருவாங்க.
பார்த்தீங்கன்னா இந்த சரம், இது வந்து குட்டி சரம் தான், 25 வாலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 pieces வந்து கொடுப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்றது வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 15 ஷாட். இந்த 15 ஷாட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 rupees அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து 300 something அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா 25 ஷாட். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோட எம்ஆர்பி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1360 rupees. பட் இது வந்து 400 தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 25 ஷாட். இதிலே வந்து 50 ஷாட் கூட இருந்துச்சு. 50 ஷாட் வந்து 520 something அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கை ஷாட்டு. இது வந்து சிங்கிள் பீஸ் தான். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்கண்ணன் அந்த பிராண்ட். இதோட எம்ஆர்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1530 rupees. ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு பேக்கு, சின்ன ஒரு கிஃப்ட் பேக் தான். நீங்கள் யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்க பட்டாசு கேட்குறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வெடியும் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு புஷ்பானம், சங்கு சக்கரம், இந்த ஜாதி எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. பட் வெளியில் வந்து இந்த சைஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 600. இந்த ஷாப்போட லொக்கேஷன் அண்ட் இவங்களோட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் வந்து செக்அவுட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தீபாவளி வந்து ரொம்ப சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே டியூன் தமிழ் பியூட்டி ஃப்ளாஷ். வணக்கம்.